ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக ஹோம் மேட் குர்குரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, சூப்பராக இருக்குது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. குர்குரே டேஸ்ட் இருக்கோ இல்லையோ, நம்ம கட்லெட் வீட்டில் செய்வோம் பாருங்கள், அந்த டேஸ்ட் அப்படியே அமைஞ்சிருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த வெந்த கேரட்டு, உருளைக்கிழங்கோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசால் தூள், கால் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசால் ஒரு ஸ்மெல்காக. இது நல்லா ஃபைனாக வெந்துருச்சு. இதோட போட்டு இப்போ நல்லா இந்த மேக்ஷர்லேயோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ இல்லைனா மிக்சியில் கூட போட்டுருங்க. இதை இப்போ நைஸ் ஆக்கிடலாம். நசுக்கு நசுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி அப்படியே நைஸ் பண்ணிடலாம். பாருங்கள், எனக்கு இதுலேயே மை போல் கிடச்சிருச்சு, அதனால் நான் மிக்சியில் போடலை. எனக்கு நல்லா வெந்து இருந்த வாசி இதுலேயே நல்லா நைஸாக மேக்ஷ் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், இப்போ இந்த மேக்ஷரில் நம்ம கொல்ற அளவு அரிசி மாவு போட்டு நல்லா மேக்ஷ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி இருந்தால் போகிறோம் நமக்கு. இதுங்க நல்லா மேக்ஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பாதி மேக்ஷ் பண்ணியிருக்கேன். தண்ணி எல்லாம் விடாதீங்க, அப்புறம் சவுத்து பண்ண மாதிரி ஆகிடும். இதிலே இன்னும் கொஞ்சம் நல்லா மேக்ஷ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ஈரமே விட்டு நமக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இதுங்க உங்கள் முன்னால் கொஞ்சம் மேக்ஷ் பண்ணி காமிச்சிடுறேன். குக்கர் ரவுண்ட் அடிக்குது, அதனால் கீழே வச்சுட்டு மேஷ் பண்ணலான்னு நினச்சேன். தெரியுதா, அந்த ஈரத்துலேயே அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா அந்த மாவு. இந்த மாவும் போட தேவையில்லை, தண்ணியும் தெளிக்க தேவையில்லை. இருங்க, நான் ஓரத்தில் உள்ளதெல்லாம் நல்லா மேக்ஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரே ஒரு துளி எடுத்து டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். போகிறோம் மேலே, நம்ம ஏன்னா ஸ்பைசஸ்லாம் தெளிச்சிக்குவோம், அதனால் போகிறோம். நார்மலாக கரெக்டாக இருக்குது ஈவனாக. இப்போ இந்த ஆயில் கவரை ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மேக்ஷரை இதில் ஃபுல் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து ஃபுல்லாக போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்களா, மாவை இதில் ஃபில் பண்ணிட்டேன். நான் தண்ணி கூட வடிக்கலை, அந்த கேரட்டில் உள்ள சத்தெல்லாம் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினே கரெக்டாக இருந்துச்சு. ஒரு விசில் விட்டுறேன், நல்லா ஈவனாக வெந்து கரெக்டாக நான் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து இதை நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் லைட்டாக இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்படி சிசரில் கட் பண்ணி நம்ம குர்குரை எந்த அளவுக்கு நமக்கு இருக்குமோ அதே அளவு எல்லாமே இதே போலயே ஆயில ஹீட் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறது அதில் என்ன மிக்ஸ் ஆகிருக்கும்னு தெரியாது. இது வந்து நம்மளே செஞ்சு கொடுத்தா பாருங்க, குர்குரே ஷேஃப்லேயும் நமக்கு கிடச்சிருக்கா. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி அவ்வளோ அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கனால அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். பொட்டேட்டோ கேரட் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸும் இருக்கும், அதே சமயம் ப்ரோட்டீன் நிறையாவும் இருக்குது பொட்டேட்டோவில். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், வெளியிலையும் கொஞ்சம் தெளித்து விட போகிறோம். அந்த மசாலாஸ் தாங்க அந்த 5 ரூபாய் பாக்கெட்டில் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைஸும் இருக்கும் ஸ்வீட்னஸும் இருக்கும், அதுதான் அதோட கெத்து. அதே மாதிரி நம்மளும் மேலே தெளிச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், கொஞ்சமாக போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்காக, ரொம்ப போடலை. 2 கேரட்டு, சின்ன கேரட்டு 2, மீடியம் உருளைக்கிழங்கு 1, அவ்வளோதான். ஏன்னா நம்ம பிழியணும்ல, அது மாவுலாம் பிணைஞ்சு பிழியணும்ல, அதனால் அப்பப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இது வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே வெளியில் எல்லாமே நல்லா வெந்து நமக்கு ரோஸ்டடாக கிடைக்கும். சிம்மிலே வச்சுக்கிங்க, ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுக்கிங்க.
இதை நான் எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த ஈடையும் நான் இன்னும் மீதி இருக்க பாருங்கள் இந்த மாவையும் நான் போட்டுடுறேன். அதே போல் இன்னொரு ஈடு பிழிஞ்சிருக்கு. அதே போல் சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். பொறுமையாக சிம்மிலே வச்சுக்கோங்க, மீடியமில் கூட வைக்க வேண்டாம். இது இப்போ பொரியட்டும் நல்ல கலர்ஃபுல்லாக. கொஞ்சம் பிழிய டைட்டாக இருக்குது, அதனால் மேற்கொண்டும் நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் ரவா ஆட் பண்ணி லைட்டாக, இது வேறு ஒன்றும் இல்லை, பாசிப்பருப்பு வெந்த தண்ணி தான் போகும். இதை பிணைஞ்சி இது லாஸ்ட் ஈடாக இதை செய்ய போகிறேன். பாருங்கள் இந்த ஈட்டுக்கு லைட்டாக சோடாப்பு கூட ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி சூப்பராக வருதுன்னு பார்க்கலாம். அந்த ரவா சோடா உப்பு போட்ட லாஸ்ட் ஈடை கவர் குழியை திரும்பி ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் ஸ்வீட்னஸோட டேஸ்ட்னஸ் கொடுக்குதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கிறிஸ்பினஸ் வருதோ இல்லையோ நீங்கள் ஒருத்தரவை செஞ்சு பாருங்கள், அவசியம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், சூப்பராக தான் இருக்குது. நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி இதை ஒருத்தரையாவது ட்ரை பண்ணணும். கட்லெட்டை ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த குர்குரே நம்ம ட்ரை பண்ணது இல்லை. உள்ளேயும் வெந்திருக்கு, வெளியவும் அந்த கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா ஆறுனா நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் மீதி உள்ள மாவை கவரை வேஸ்ட்டு பண்ணாமல் மீதி உள்ள மாவை திருப்பி போட்டு இந்த மாதிரி விரல்லையே பெரட்டிட்டேன். உங்களுக்கு ரவா போட்டது டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக நீல நிலமாகவே பிழிஞ்சு விட்டுருக்கேன். இந்த கவர் நமக்கு தேவையில்லை, இப்போ டஸ்ட்பினில் போட்டுடலாம். இதுவே போதும், மேலே மசாலாலாம் தெளிக்க வேண்டாம். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, கிறிஸ்பினஸ்ஸு டேஸ்ட்டு சூப்பராக இருக்காண்ணா. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கலாம். சோடா பட்டாசி லைட்டாக உப்பி கொடுக்குது நமக்கு. பாருங்க ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியல, ரவா ஆட் பண்ணதுக்கும் அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ண போட்டதுக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.